கடந்த கால அதிமுக ஆட்சியில் போதிய ஆய்வு மேற்கொள்ளாமல் வானூர்தி நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ள திருப்பெரும்புதூர் காங்கிரஸ் எம்எல்ஏ செல்வபெருந்தகை, பரந்தூர் பன்னாட்டு விமான நிலையத்தால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒரு திட்டம் வருதுன்னா முதல்ல ஆய்வு பண்ணணும். இதுக்கு வந்து என்விரான்மெண்டல் சர்டிபிகேட் கிடைக்குமா? ரெண்டாவது, ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரதான சின்னங்கள் அந்த பகுதியில் இருக்கா? இதையெல்லாம் ஆய்வு பண்ணல. இது நீர்பிடிப்பு பகுதியா? இதனால் பாதிப்பு வருமா? இப்போ நீர்பிடிப்பு, ரெண்டு விதமான நீர்பிடிப்பு இருக்குது. ஒன்று, மழைக்காலங்களில் தண்ணீர் ஓடுற ஓடை. இன்னொன்று, காலங்காலமாக அங்கே தண்ணீர் பகுதியாக இருக்கும், ஊற்று வரும், 3 அடி 4 அடியில் ஊற்று வரும். அதுமாரி பகுதியாக இருந்தால் எப்படி விமான நிலையம் அமைக்க முடியும்? அதை தான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் எதற்காக இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள்? ஆய்வு செய்யாமல் இப்போ எப்படி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் எந்த ஆய்வும் பண்ணாமல் கட்டிட்டு திறக்க முடியாமல் இருக்குது? கட்டடம் ரெடியாக இருக்குது, மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளே போக தயாராக இருக்கார், திறப்பதற்கு அனுமதி இல்லை. கடந்த ஆட்சியில் தான், அதிமுக ஆட்சியில் தான் இந்த இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, எந்த ஆய்வுமே பண்ணலையே. விமான நிலையம் தேவை, மாற்றுக்கருத்து இல்லை. அதே நேரத்தில் காலங்காலமாக தலைமுறை தலைமுறையாக அங்கே வாழ்ந்து வரும் அந்த மண்ணின் மைந்தர்களை எந்தவித பாதிப்பிற்கும் ஆளாக்கக்கூடாது, மன உளைச்சலுக்கு ஆக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் விமான நிலையம் அமைய வேண்டும்.